إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد தப்லீக் ஜமாஅத்தில் செல்லலாமா கூடாதா என்பது அடுத்த கேள்வியாகும். தப்லீக் ஜமாஅத் என்பது இப்போது பப்ளிக் ஜமாஅத்தாக மாறியிருக்கின்றது. சமூகத்தில் பொதுவான மஸ்ஜிதுகள் ஒவ்வொன்றிலும் இந்த இயக்கம் தங்களுக்குரியதாக அந்த மஸ்ஜிதுகளை மாற்றி எல்லோருமே ஒன்றோ அதிலே செல்லக்கூடியவர்களாக அல்லது அதனை நல்ல ஒரு விடயமாக கருதும் அளவிற்கு சமூகத்திலே இன்றைய நிலை காணப்படுகின்றது. இப்போது இதிலே நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் தப்லீக், அதேபோன்று ஜமாஅத் என்ற இரண்டு வார்த்தைகளை கொண்டதாக இந்த இயக்கத்தின் பெயர் அமைந்திருக்கின்றது. தப்லீக் என்றால் பிரச்சாரம் செய்தல், இது இஸ்லாத்தின் ஒரு பகுதியாகும். அதேபோன்று ஜமாஅத் என்றால் கூட்டமைப்பு, தலைமைத்துவமும் அதற்கு கட்டுப்பட்ட சமூகமும் என்பது இஸ்லாமிய கருத்தாகும். ஜமாத்திலே போவது என்ற ஒன்றை இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். முதலாவது விடயம், தப்லீக் என்ற பிரச்சாரம் செய்வதற்கு எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து அது என்ன என்பதை நாம் அறிந்தால்தான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். அறியாத நிலையில் பிரச்சாரம் செய்பவர்கள் தாமும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுத்து விடுவார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே தப்லீக் செய்வதற்கு முதலாவது அல்லாஹுடைய தீனை, அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களுக்கு முதன்முதலாக கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் அல் குர்ஆனிலிருந்தும் அஸ்ஸுன்னாவிலிருந்தும் கற்றுக்கொண்டார்கள் என்று நபி அவர்களே சொல்லுகின்றார்கள். எனவே முதலாவது தப்லீக் ஜமாஅத்தினர் குர்ஆனிலிருந்தோ சுன்னாவிலிருந்தோ மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில்லை. இரண்டாவதாக ஜமாஅத் என்ற ஒன்றை சொன்னோம். ஜமாஅத்திலே செல்வது நபி அவர்களுடைய வழிமுறையா, செல்லும்படி சொன்னார்களா அல்லது ஜமாஅத்தாக இருக்கும்படி சொன்னார்களா என்று பார்த்தால், நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜமாஅத்தாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள், அதனை எங்களுக்கு கடமையாக்கியிருக்கின்றார்கள், தலைவர் சொல்வதை செவிமடுத்து அதன்படி நடக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்களே தவிர, தப்லீக் ஜமாஅத்தினர் இப்போது செயல்படுகின்ற விதத்திலே நபி அவர்கள் ஒருபோதும் செயல்படவில்லை. ஆகவே சுருக்கமாக இதற்குரிய பதில், குர்ஆன் சுன்னாவிலிருந்து அல்லாஹுடைய தீனை கற்று அதன்படி அமல் செய்ய கடமைப்பட்ட நபி அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் சஹாபாக்கள் இருந்தது போன்று ஒரே ஜமாஅத்தாக இருக்க கடமைப்பட்ட நிலையிலே அதனை பற்றிய தெளிவும் இல்லாமல் நபி அவர்களுடைய முன்மாதிரியை கடைபிடிக்காத நிலையிலே ஜமாஅத்தாக இருப்பதற்கு பதிலாக ஜமாஅத்திலே செல்வது என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தி மார்க்கமாக அதனை செய்கின்ற இந்த தப்லீக் ஜமாஅத்திலே அல்லாஹுடைய திருப்தியை நாடுகின்ற ஒரு மனிதன் ஒருபோதும் செல்லக்கூடாது என்பதே சுருக்கமான பதிலாகும். இதனை சற்று விரிவாக
இதற்குரிய காரணங்களை எடுத்துச் சொல்லுவதென்றால், ஒரு முஸ்லிம் தவறான வழியில் செல்லக்கூடியவர்களை அடையாளம் காணுவதற்கு நபி அவர்கள் இரண்டு காரணங்களை தெளிவுபடுத்தினார்கள். அந்த இரண்டு காரணங்களும் இந்த அமைப்பிலே இருப்பதை நாம் தெளிவாக காணுகின்றோம். இதற்கும் மேலதிகமாக மூன்றாவது ஒரு விடயம், இஸ்லாம் மட்டுமல்ல மனிதத்தன்மை கொண்ட ஒரு ஒரு இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன் கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு அம்சம் பொய் பேசுதல். பொய் பேசுதல் என்பது இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கின்ற ஒரு விடயம். சாதாரண மனிதர்கள் கூட இதனை அங்கீகரிப்பதில்லை. இந்த தன்மை இந்த இயக்கத்திலே இருப்பதை நாம் வெளிப்படையாக காணுகின்றோம். எனவே இந்த தப்லீக ஜமாத் என்ற அமைப்புடன் சேர்ந்து அவர்களுடைய செயற்பாடுகளிலே ஈடுபடுவதென்பது அல்லாஹ்வுடைய திருப்தி நாடக்கூடிய ஒருவன், அதன் மூலம் சுவனம் வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒருவன் எந்த விதத்திலும் இந்த தப்லீக ஜமாத் அமைப்பிலே ஒருவன் சேரக்கூடாது. மாற்றமாக நபி அவர்கள் சொன்னது போன்றோ அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த அமானிதம், இந்த இஸ்லாமிய தீன், இதனை சஹாபாக்கள் அல் குர்ஆனில் இருந்து கற்றுக்கொண்டார்கள், அஸ்ஸுன்னாவில் இருந்து கற்றுக்கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தெளிவுபடுத்துகின்றார்கள். அந்த சமூகம் சுவனத்தை கொண்டு நன்மாராயன் கூறப்பட்டவர்கள். அந்த வழியிலே நாம் செல்ல வேண்டுமே தவிர இஸ்லாத்தின் பெயரால் பல்வேறு பிரிவுகளாக எதிர்காலத்திலே தோன்றுவார்கள். அவர்களில் எவருடனும் சேர வேண்டாம். தலைமைத்துவத்தை கொண்ட முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு, அதிலே இணைந்து கொள்ளுமாறு நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த நிலையிலே இல்லாமல் நேர்வழியிலிருந்து தூரமாக சென்ற ஒரு அமைப்புக்குரிய இரண்டு காரணங்களையும் கொண்டிருக்கின்ற, அதே போன்று மோசமான மூன்றாவது ஒரு காரணமும் இருக்கின்ற இந்த அமைப்பிலிருந்து நேர்வழியை தேடுகின்ற ஒரு மனிதன் தூரமாக இருக்க வேண்டும். அந்த இரண்டு காரணங்களும் என்ன? அதே போன்று எவ்வாறு இவர்களிடம் பொய் காணப்படுகின்றது என்றால், முதலிலே நாம் இவர்கள் ஜமாஅத்திலே செல்லுவது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக செல்லுகின்றோம் என்று சொல்லுவார்கள். இது யாரும் அறிந்த உண்மை. இது ஒரு மிகப்பெரிய பொய் என்பதை நடைமுறையிலே ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு மேற்பட்ட இவர்களுடனான அனுபவத்தின் ரீதியிலே நாம் சொல்லுகின்றோம். தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்காகவும் கற்றுக்கொள்வதற்காகவும் இவ்வாறு நாம் ஊர் ஊராக நாடு நாடாக செல்லுகின்றோம் என்று சொல்லுகின்ற இவர்களோடு நடந்த ஒரு மிகச்சிறிய சம்பவத்தை உதாரணமாக சொல்லுகின்றோம். பஸ்ஸிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பக்கத்திலே 23 வருட காலம் இந்த இயக்கத்தோடு சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு 50-60 மதிக்கத்தக்க ஒருவர், அவர் என்னிடம் கேட்கின்றார், நீங்கள் ஜமாஅத்திலே செல்வதா என்று. எங்களுடைய வெளிப்படையான தோற்றத்தை பார்த்துவிட்டு அவர் கேட்கின்றார். பக்கத்து சீட்டிலே அமர்ந்திருந்தவர், இல்லை என்று மிக பணிவாக சொன்னோம். ஏன் என்று கேட்டார். நாம் படித்த சாதாரண அறிவை கொண்டு இதிலே சில குறைபாடு, ஆரம்பத்திலே எமக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்லுகின்றோம். ஏன் பிடிக்கவில்லை என்று மீண்டும் கேட்கின்றார். அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து நாம் கற்ற எங்களுடைய அற்ப அறிவை வைத்து இதிலே சில சந்தேகங்கள் இருக்கின்றன, சிலவை பிழையாக தோன்றுகின்றன, எனவே நாம் செல்வதில்லை. அவை என்ன என்று மீண்டும் கேட்கின்றார். அவற்றை சொன்னால் சில வேளை தங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கும் என்று இன்னும் பணிவாக சொல்லுகின்றோம். இல்லை இல்லை சொல்லுங்கள் என்று அவர் கேட்கின்றார். அப்போது மேலே நாம் சொன்னது போன்று சற்று
அதாவது முதிர்ந்த வயது அடைந்திருந்த அவருடைய அவர் தாடி முழுமையாக வைத்திருந்தார், முடி வளர்த்திருந்தார். இவைகள் வெண்மையான நிலையிலே இருப்பதை பார்த்துவிட்டு நாம் சொன்னோம். உதாரணமாக நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாடி வைக்கும்படி நிச்சயமாக சொன்னார்கள், தாடி வைக்க வேண்டும். தாடியை வைக்காமல் இருப்பது யூத கிறிஸ்தவர்களுடைய செயல் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதேபோன்று நாம் தாடி வைத்திருக்கின்றோம் என்றால், அது நரைத்து விட்டதென்றால், அதற்கு கண்டிப்பாக நாம் மருதோண்டி போன்றவற்றை கொண்டு நிறத்தை மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றாமல் இருப்பதும் யூதர்களுடைய செயல். இது உங்களுடைய தவறல்ல, உலமாக்கள் இந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டார்கள் என்று நாம் ஒரு தவறை அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாம் எடுத்து காட்டினோம். உடனடியாக எம்மோடு கோபமுற்ற அவர் ஏறக்குறைய 3.5 மணி நேர பிரயாணத்திலே 15-20 நிமிடங்கள் கதைத்த அவர் அதன் பிறகு எங்களுடைய முகத்தை கூட பார்ப்பதற்கு தயாராக இருக்கவில்லை. இடையிலே தேநீர் குடித்துவிட்டு டாஃபி வாங்கிய போது அதிலே ஒன்றை அவருக்கு கொடுத்த போது கூட அதனை ஏற்க மறுத்துவிட்டார். இதுபோன்ற பல சம்பவங்கள் இருக்கின்றன. இதிலே நாம் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், கற்றுக்கொள்வதற்காக தங்களை திருத்திக் கொள்வதற்காக ஜமாத்திலே செல்லுகின்றோம் என்பது மிகப்பெரிய பொய். இவர்கள் ஒருபோதும் தங்களை திருத்துவதில்லை, தவறுகளை ஏற்றுக்கொள்வதில்லை, தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களை அன்போடு இது தவறு என்று இவர்கள் கேட்பதில்லை, உலமாக்கள் உட்பட. இது இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பொய். அதேபோன்று இரண்டு விடயங்கள், அந்த விடயங்கள் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களை மனதளவில் வெறுக்காதவனுக்கு ஈமான் கிடையாது என நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த விடயம் இரண்டும் என்னவென்றால், யகூலூன மா லா யஃஅலூன், அவர்கள் செய்யாததை அவர்கள் சொல்லுவார்கள். முதலிலே எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் சரியோ பிழையோ, அவர்கள் சரி என்று சொல்லுகின்ற கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது நேர்மையான உண்மையான எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு முஸ்லிம் என்றால் அவனிடம் கட்டாயம் இருக்க வேண்டும், அவன் சொல்வதை அவன் செய்ய வேண்டும். இரண்டாவது, வயஃபாலூன மாலாய் உமரூன், அவர்களுக்கு மார்க்கத்திலே ஏவப்படாத விடயங்களை அவர்கள் செய்வார்கள். இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்வதென்றால், பிதத்துக்களை செய்வார்கள். இந்த இரண்டு தன்மையும் எந்த கூட்டத்திடம் இருக்கின்றதோ அவர்களை முடியுமாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக கையால் போராட வேண்டும். அவர்களும் விசுவாசிகள், அந்த அளவு சக்தி இல்லை என்றால் நாவால் அதனை சொல்லி அதற்கு எதிரான அதன் பிழைகளையும் கெட்ட தன்மையையும் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் மூன்றாவது, குறைந்தபட்சம் மனதளவிலேயே அது பிழை தவறு என்று நாம் வெறுத்துவிட வேண்டும். இவ்வாறு மனதளவிலும் வெறுக்காதவர்களுக்கு கடுகளவும் ஈமான் கிடையாது என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே 50வது இலக்கத்தில் பதிவாகி இருக்கின்றது. இப்போது நாம் தப்லீக் ஜமாஅத்திலே அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஆரம்பிப்பதற்கு இஅலான், அறிவித்தல் என்ற ஒன்று செய்வார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்ற மிகச்சிறந்த ஒரு விடயம், இஸ்லாத்தின் அடிப்படை விடயம், அது என்ன என்றால், இம்மை மர்மை வெற்றி அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை பின்பற்றி நடப்பதிலும், அதற்கு விளக்கமாக அமைந்த அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி நடப்பதிலும் தான் இருக்கின்றது என்று இவர்கள் சொல்லுவார்கள். இது 100% சரியான ஒரு உண்மையாகும். இந்த உண்மையை சொல்லுகின்ற இவர்கள் இதனை வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றார்களா என்று அறிவுரீதியாக நீங்கள் பார்த்தால், அல்லாஹின் அருளை கொண்டு 30 வருடங்களுக்கு மேலாக குர்ஆன் சுன்னா ஒளியிலே இவர்களை நாம் பார்க்கும்போது, இவர்கள் சொல்லுகின்ற இந்த விடயத்திலே நேர் முரணாக இவர்கள் செயல்படுகின்றார்கள்.
இவர்கள் சொல்லுவதிலே இவர்கள் நடந்து கொள்வதே இல்லை என்பதற்கு தெளிவான சான்றுகள் இருக்கின்றன. இது முதலாவது விடயம், இவர்கள் சொல்லக்கூடியதை செய்ய மாட்டார்கள், அந்த பண்புகளிடம் காணப்படுகின்றது. இரண்டாவது, வயஃப் அலூன மாலாயு உமரூன், இவர்களுக்கு ஏவப்படாதவற்றை இவர்கள் செய்வார்கள். மார்க்க விடயத்தில் அல்லாஹும் தூதரும் எங்களுக்கு கற்றுத்தந்ததை செய்ய வேண்டும், அதற்கு மேலதிகமாக மார்க்கத்தின் பெயரால் நாம் செய்தால் அது மார்க்கத்திலே புதிதாக புகுத்தப்படுபவை, இதன் விபரீதம் எந்த அளவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதானால் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ்களிலே பதிவாக இருக்கின்றது. மர்மையிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹவுதுல் கௌசரில் இருப்பார்கள், எல்லோருக்கும் முஸ்லிம்களுக்கு நீர் போட்டிக் கொண்டிருப்பார்கள். அப்போது ஒரு சாரார் வருவார்கள், அவர்களை வானவர்கள் தடுத்து விடுவார்கள், நபி அவர்களிடம் வர முடியாது. அப்போது நபி அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, எனது தோழர்கள் எனது தோழர்கள் என்று சொல்லுவார்கள். நபி அவர்களுக்கு பதில் வழங்கப்படும், இன்னக்கல்லா ததிரி மா அஹ்தசு பஅதக, உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் புதிது புதிதாக மார்க்கத்திலே எதனை உண்டு பண்ணினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று நபி அவர்களுக்கு சொல்லப்படும். அப்போது நபி அவர்கள் சொல்லிவிடுவார்கள், ஃபஸுஹ்கன் ஃபஸுஹ்கன், அப்படியானால் அவர்களை தூரமாக்கி விடுங்கள் தூரமாக்கி விடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். அந்த மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தியவர்களை நரகின்பால் ஓட்டப்படுவார்கள் என்ற ஹதீஸ் சொல்லுகின்றது, சுருக்கமான ரீதியிலே ஹதீஸ். எனவே மார்க்கத்திலே ஏவப்படாத விடயங்களை ஒருவர் செய்கின்றார் என்றால், ஒரு கூட்டம் செய்கின்றது என்றால், அவர்கள் சொல்லுவதை செய்ய மாட்டார்கள், மார்க்கத்திலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படாதே அவர்கள் செய்வார்கள் என்றால், இந்த இரண்டு அடையாளமும் நேர்வழியில் இருந்து வழிதவறி சென்ற கூட்டத்தின் அடையாளமாகும். இந்த இரண்டு விடயங்களும் தப்லீக் ஜமாஅத்திலே காணப்படுகின்றது என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் மேலே சொன்னது போன்று 30 வருடங்களாக ஏறக்குறைய இந்த இயக்கத்தை குர்ஆன் சுன்னா ஒளியிலே நாம் பார்க்கின்றோம். இவர்களிடம் இந்த இரண்டு பண்புகளும் காணப்படுகின்றது. எனவே மனதளவிலாவது இந்த இயக்கத்தை வெறுக்காத ஒருவன் ஒரு மோமினாக இருக்க முடியாது. ஆகவே அல்லாஹுடைய ரசூலுல்லாஹி இந்த ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு நபிமாரும் இந்த சத்தியத்தை சொல்லி அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கூட்டம் இருப்பார்கள். அடுத்த தலைமுறையினர்கள் வரும்போது அவர்களில் தான் இந்த பண்புகள் தோன்றுகின்றது என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பண்புகள் காணப்படக்கூடிய தப்லீக் ஜமாத் என்றால் தொழுகை ஜமாத் என்று சொல்லும் அளவிற்கு தொழுகைக்கு அழைப்பார்கள். இந்த தொழுகையின் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையா என்று நீங்கள் எடுத்து பார்த்தால், ஏனென்றால் இம்மை மர்மை வெற்றி அல்லாஹுடைய கலாமை பின்பற்ற வேண்டும், அதாவது குர்ஆனை பின்பற்ற வேண்டும், நபியுடைய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். தொழுகையிலே என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இந்த தொழுகைக்காக அழைக்கின்ற இவர்கள், இவர்களுடைய தொழுகை மட்டும் நபியுடைய வழியில் இருக்கின்றதா என்று எடுத்து பார்த்தால், அதனை துவங்கும் போதே அல்லது துவங்குவதற்கு முன்னர் அவர்களுடைய நம்பிக்கை ஷாஃபி தொழுகை. இஸ்லாத்திலே நபி அவர்களுடைய காலத்திலே இமாம் ஷாஃபி இருந்தார்களா? நபி அவர்கள் தொழுவதற்கு முன்னால் இமாம் ஷாஃபி அவர்கள் தொழுதார்களா? அல்லது இவர்களுடைய தலைமைத்துவம் இருக்கக்கூடிய இந்தியாவில் உள்ளவர்கள் பின்பற்றக்கூடிய மதுஹப் ஹனபி மதுஹப், தெளிவாக ருக்கு சுஜூத் போன்றவற்றிலே தாமதம் இல்லாமல் தொழுத சஹாபியை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், திரும்பி சென்று மீண்டும் தொழுவீராக, நீங்கள் தொழவில்லை என்று சொன்னார்கள். அந்த தொழுகையை தொழுகின்ற ஹனபி மதுஹபினர் ருக்கு சுஜூதிலே தாமதம் இவர்களுக்கு அவசியம் கிடையாது, தாமதிப்பதில்லை. இந்த தொழுகையை நபி அவர்கள் தொழுகை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நபி அவர்களுடைய பார்வையிலே தொழுகையே இல்லாத தொழுகையை தொழுகின்ற இவர்கள்
நபி அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுகிறார்களா? ஷாபி மதுஹபினரை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு தொழுகைக்கும் நீயத் என்ற ஒன்று தொழுகையை தொடங்கும் போது சில வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய சஹீஹான ஹதீஸிலே இந்த வார்த்தை கிடைப்பது ஒரு பக்கம் இருக்க, ஒரு பலவீனமான செய்தியில் கூட ஒவ்வொரு தொழுகைக்கும் இதுதான் நீயத் என்ற அந்த வார்த்தைகள் எழுதப்பட்ட செய்திகள் எங்கும் கிடையாது. வாயால் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய கலாமை பின்பற்ற வேண்டும், அல்லாஹுடைய தூதரின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று. தொழுகைக்காக அழைக்கின்றார்கள், குறைந்தபட்சம் தொழுகையிலே நபியுடைய வழிமுறை கிடையாது. இப்படி அகீதா என சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வை பற்றிய ஒட்டுமொத்த ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கைகள், இந்த நம்பிக்கை விடயத்திலும் இபாதத்துக்கள் விடயத்திலும் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஷரிய சட்டங்கள், இந்த மூன்று வகையான விடயங்களிலும் குர்ஆனுடைய சட்டங்களையோ ஹதீஸுடைய சட்டங்களையோ இவர்கள் பின்பற்றுவதில்லை. எனவே இப்படியான ஒரு கூட்டத்தை நபி அவர்கள் சொன்னது போன்று தாம் சொல்வதை செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு ஏவப்படாத மார்க்கமாக அவர்கள் செய்வார்கள். இத்தகைய கூட்டத்தை மனதினால் வெறுத்தால் தான் அல்லாஹுடைய திருப்தியை நாம் பெற முடியும். எனவே தப்லீக் ஜமாத் என்ற அமைப்பிலே ஜமாத்திலே செல்வதென்பது அல்லாஹுடைய திருப்தியை நாடக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒருபோதும் செய்யக்கூடாத செயலாகும். மாறாக என்னிடமிருந்து நேர்வழி வரும், அதனை பின்பற்றுபவர்களுக்கு எவ்வித அச்சமும் கிடையாது, கவலையும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்விடமிருந்து வந்தது அல் குர்ஆன், அதற்கு விளக்கமான சுன்னாவாகும். இந்த இரண்டையும் படித்து நபி அவர்கள் வாழ்ந்தது போன்று ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் அனைவரும் முஸ்லிம்களாக வாழ வேண்டும். அந்த முஸ்லிம்களை நபி அவர்கள் சுட்டிக்காட்டும் போது முஸ்லிம்களுடைய ஜமாத் என்று சொன்னார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொன்னார்கள். இதனை படித்து தெளிவாக உணர்ந்து அதன்படி நாம் வாழ வேண்டும். மாறாக தப்லீக் ஜமாத்திலே செல்லுவதென்பது அல்லாஹுடைய திருப்தியை விரும்புகின்ற ஒரு மனிதன் அறவே செய்யக்கூடாத காரியமாகும். இந்த தெளிவை நாம் உங்களுக்கு முன்வைத்திருக்கின்றோம். இது பற்றி விரிவான ஒரு விளக்கம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தப்லீக் ஜமாத்தின் நிலை என்பது பற்றி 1.5 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் நாம் விரிவாக தெளிவுபடுத்துவோம். இந்த பதிலை தப்லீக் ஜமாத் சரி என்று கூறக்கூடிய எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்வைத்து, இதில் ஏதாவது எமது தவறுகள் இருந்தால் இது பற்றி அவர்களோடு அழகிய முறையிலே இது சரியானது என்று ஆய்வு செய்வதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கின்றோம். அவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால், அவர்களுடைய அந்த அமைப்பு நேர்வழி என்று இருக்கும் என்றிருந்தால் அதனை தெளிவுபடுத்துவது எமக்கு கடமையாகும். குர்ஆன் சுன்னாவிலிருந்து அவர்கள் நிரூபித்து விட்டால் அதனை நாம் பின்பற்றுவோம். இல்லை என்றால் அவர்கள் தங்களை திருத்தி ஹிதாயத்தின் பால் அவர்கள் வர வேண்டும். அல்லாஹ் இறக்கிய வகையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவர்கள் சொல்வதிலே அவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால், நாம் கற்றுக்கொள்வதற்காகத்தான் செல்லுகின்றோம் என்பதிலே உண்மையாளர்கள் என்று அவர்கள் கூறுவார்களே ஆனால் அதனை அவர்கள் செயலால் நிரூபிக்க வேண்டும். அவர்களுடைய பிழைகளை நாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அது சரி என்றால் அதற்குரிய ஆதாரங்களை முன்வைத்து எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அவர்கள் நாம் சொல்வது போன்று அவர்கள் பிழையில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே எது உண்மை என்பதை நீங்களும் அனுபவித்து பார்க்கலாம். இது பற்றி அவர்களுடைய உலமாக்களிடம் இதனை ஒப்படைத்து அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ளுகின்றார்கள் என்பதை பொறுத்து நீங்கள் தீர்மானிக்கலாம். எப்படியோ அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்த முறை ஜமாஅத்தாக இருக்கும்படி ஏவினார்களே ஒழிய, ஜமாஅத்திலே செல்லுவது என்று ஒருவர் இலங்கையிலிருந்து பாகிஸ்தான் செல்வது, பாகிஸ்தானிலிருந்து ஒருவர் இலங்கை வருவது, இப்படியான ஒரு அமைப்பு நபியுடைய அமைப்பிலே இருக்கவில்லை. அவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றினார்கள். ஷாஃபி ஹனபி என்ற மதுஹப் நபியுடைய காலத்தில் இருக்கவில்லை. இப்படி பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட முஸ்லிம்களாக, முஸ்லிம்களின் ஜமாஅத்தாக இருக்கும்படி நபி அவர்கள் சொன்னார்கள், செய்து காட்டினார்கள். அதற்கு முரணாக தப்லீக் ஜமாத் என்ற ஒரு புதிய ஒரு பெயர், புதிய ஒரு கொள்கை, புதிய ஒரு மதுஹப், புதிய ஒரு செயற்பாடு, இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது என்பதால் இஸ்லாத்தை பின்பற்ற விரும்புகின்ற, அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய விரும்புகின்ற ஒரு முஸ்லிம் தப்லீக் ஜமாத்தில் ஒருபோதும் செல்லக்கூடாது.